ஓகே உங்களுக்கு இமேஜ் அப்புறம் பார்த்துக்கலாம் சசிகலா தண்டனை பெற்றா அதே வழக்கில் தான் ஜெயலலிதா தண்டனை பெற்றாங்க இப்போ அவங்கள ஊழல் செஞ்சாங்க நீங்கள் வரீங்களா சார் எட்டாங்குள்ள பத்தி பேசுறீங்க நாளைக்கு எட்டா கூட உங்களை பத்தி சொல்லுவாங்க திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை அடைந்து தற்போது 8ஆம் தேதி சென்னை திரும்புவதாக சொல்லியிருக்கிறார் அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை அவர் வரட்டும் அவருடைய கட்சி கொள்கை இப்போ செல்லட்டும் கட்சி பண்ணட்டும் அதுக்கு எங்களது ஆட்சேபமும் இல்லை ஆனால் டிடிவி தினகரன் அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற டிடிவி தினகரன் சொல்லுகின்றார் திருமதி சசிகலா அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை கொடியுடன் பொதுச் செயலாளர் என்ற முறையில் சென்னைக்கு வருவார் என்று பேட்டி கொடுக்கிறார் நீங்கள் டிஜிபியிடம் மனு கொடுத்தாலும் சரி முப்படை தளபதிகளிடம் நீங்கள் மனு கொடுத்தாலும் சரி எங்களை தடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல நேற்று பெங்களூரிலே தினகரன் திருமதி சசிகலா அவருடைய ஆட்கள் பேட்டியளிக்கிறார்கள் நாங்கள் 100 பேர் மனித வடிவங்களாக மாறி தமிழகத்திற்கு வருவோம் என்று மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொலை மிரட்டலை தமிழகத்தினுடைய அமைதிக்கும் உந்தகம் இருக்கின்ற வகையிலே இந்த பொதுமக்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய சொத்துக்கும் இரு வேறு குரூப்பு அணிகளுக்கு மக்களிடையே விரோதத்தை உருவாக்கி கலவரத்தை தூண்டுகிற வகையிலே அனை விதத்திலே இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு ஒரு சதித்திட்டத்தை மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் அதன் வயலாக தான் நேற்று தினகரன் இப்படி பேட்டி அளித்திருக்கிறார் அவரை சேர்ந்தவர்கள் மனித வெடிகுண்டாக மாறி தமிழகத்திலே நுழைவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட 2 நாட்கள் முன்னாவே அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பிலே நடைபெற்ற தற்போது இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவைத்தலைவர் மதுசூதன் தலைமையில் ஒரு வாதியாகவும் பிரதிவாதியாக திருமதி சசிகலா திரு டிடிவி தினகரன் தொடர்பாக நடைபெற்ற வழக்குகளே யார் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு இரட்டலை சொந்தம் என்பது வழக்கு இந்திய அரசு இந்தியா நாட்டினுடைய அதிகபட்ச உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பின் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் என்பது இரட்டலை என்பது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் துணை ஒருங்கிணைப்பாளர் அவைத்தலைவர் மதுசூதன் தலைமையில் இருக்கின்ற இயக்கம்தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு தான் இரட்டலை சொந்தம் என்று தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு அதன்படி இந்த 4 ஆண்டு காலம் இந்த அரசு அம்மாவோர் வழியிலே இந்த அரசு அமைதியாக சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது தீர்ப்புக்கு பிறகு அந்த இரட்டிலையை பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தலை சந்தித்திருக்கிறோம் 2 இடைத்தேர்தலே நாங்கள் நிதியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை இரட்டிலை சென்று அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவைத்தலைவர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணாதிராவிடம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது இது இறுதி தீர்ப்பு இது முடிந்த கதை முடிந்தது ஆனால் சிறையிலே 4 ஆண்டு காலம் சொத்து குறித்த வழக்கிலே இந்த ஊரை அடித்து கொள்ளையடித்தவர் வழக்கிலே 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்ற திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு சிறையில் இருந்து வந்து இன்றைக்கு நான் தான் அதிமுக என்று இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கும் விதத்தில் ஒரு தீர்ப்பை அவமதிக்கும் விதத்திலே தானே போட்ட வழக்கிலே தான் பெற்ற அந்த தீர்ப்பின் அந்த தீர்ப்பை அவமதிக்கின்ற வகையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகத்திலே கலவரத்தை தூண்டுகின்ற வரையிலே பொதுமக்களுடைய அமைதியை கெடுக்கின்ற வகையிலே பொதுமக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு செயல்பட்டு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் ஆகவே அது இப்படி ஒரு சம்பவம் இப்படியெல்லாம் திட்டத்தை தீட்டி அந்த சம்பவத்தை அரங்கேற்றி
இந்த பழியை அனைத்து இந்திய அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த பழியை போடுவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த திட்டத்தை தடுக்க வேண்டும். இதை தவறு இந்த திட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இதற்கும் அனைத்து இந்திய அண்ணாதாவட முன்னேற்றத்திற்கும் அவர்கள் தீட்டிருக்கின்ற இந்த சதி திட்டத்திற்கும் இந்த மனித குடும்பங்கள் வெடிகுண்டாக மாறி பொதுமக்களுடைய உயிரைக்கும் உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அவருடைய சதி திட்டத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்துக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை. இப்படி அனைத்து இந்திய அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை பயன்படுத்தி அந்த பெயரை பயன்படுத்தி இந்த தவறாக இந்த கலவரத்தை தூண்ட இருக்கின்ற திருமதி சசிகலா மீதும் திரு டி டி தினகரன் மீதும் அவரை சார்ந்தவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொற்படுத்தி காவலர்களை நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, அமைச்சர்களாக இருக்கும் பொழுது அதிகாரிகளுக்கு இது போன்ற ஒரு புகார் அளிப்பது ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் பாரத பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சாதாரண ஒரு லேமேனாக இருந்தாலும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது குற்ற வழக்கா பாதிப்பட்டால் அந்த வழக்கை சட்டப்படி யாரிடம் மனு கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்துதான் நீங்கள் நடவடிக்கை நிவாரணம் தேடப்படும் என்று நேரடியாக நான் சட்டம் நான் முதலமைச்சராக இருக்கிறேன், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், நான் அமைச்சராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள முடியாது. இரு தினங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதான் தெளிவாக இரு தினங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. நான் தான் திருமதி சசிகலா அவர்கள் தான் அதிமுக, நான் தான் பொதுச் செயலாளர், இந்த கொடியை பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்குது என்று சொன்னால் அந்த உரிமை இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அதிமுக என்பது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தலைமையிலான இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றம் தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றம் உச்ச நீதிமன்றம் தெரிவித்து விட்டது. அவருக்கு எந்த உரிமையும் இல்லை, அவர் அதிமுகவில் உறுப்பினராகவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அந்த காவலத்துக்கு நாங்கள் அந்த புகாரை கடந்த 2 நாட்கள் இப்போது கொடுத்த புகார் இப்போது தீட்டிருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். பொதுமக்களுடைய தமிழ்நாட்டுடைய அமைதியை குலைக்குவதற்கு அனுமதிக்க